வணக்கம். இது 360 டிகிரி தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒரு ஹோட்டலில் போனீங்கன்னா மக்கள்லாம் வெரைட்டி ஆஃப் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க. அது மாதிரி எந்த நம்ம சேனலில் நிறையா பிளேலிஸ்ட்லாம் இதில் இருக்குது. அதில் ஒவ்வொருவும் ஒவ்வொரு கேட்டகரி. இந்த காணொலியை பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இது சிறுமலை வீலாகுன்னு சொல்லுவேன். நான் நிறைய பேர் ஒரே நாளில் போயிட்டு வீலாகுன்னு போட்டு சிறுமலை ஷார்ட்டாக சொல்லிட்டு முடிச்சுருக்காங்க. நானும் ஒரு யூடியூப் பார்த்து தான் சிறுமலைக்கு போனேன். நான் இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெண்டும் கம்பைன் பண்ணி போட்டுருக்கேன். எல்லாத்தையும் பாருங்கள். நல்ல நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ இந்த மொதல் இதுலேருந்து நீங்கள் பார்க்குற வீடியோஸில் பார்த்துருக்கீங்கன்னா, போகிற வழியில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன். அது என்னென்னா, அதுதான் சிறுமலைங்கிறது தூரமாக பஸ்ஸில் போகும்போது எடுத்திருக்கேன். நான் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது போகிற வழி எல்லாத்தையும் நான் காமிச்சிருக்கேன். நான் சிறுமலை பார்க்க வேண்டிய இடம் வந்து ஒரு கொஞ்சம் இடம் தான் இருக்குது. நான் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு நான் எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். நான் இங்கே ஒரு வெள்ளிமலை சிவபெருமான் கோவில் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கட்டி வச்ச ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நான் இந்த ரெண்டுத்தை பற்றியும் நான் உங்களுக்கு இப்போ ஃபோட்டோஸை நிறையா போட்டிருக்கேன். அந்த இடத்துல இருக்கிற வியூஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்து 18 ஹேர்பின் பின்ஸ் இருக்குது சிறுமலைக்கு போகிற வழியில். திண்டுக்கல்லேருந்து சிறுமலைக்கு போகிற வரைக்கும் 18 ஹேர்பின் பின்ஸ். சிறுமலைக்கு கொஞ்சம் பக்கத்தில் போகும்போது ஒரு போரவெள்ளி ஒரு கிராமம் இருந்தது. இந்த இடத்துல நிறையா ரெசார்ட்ஸ்லாம் இருந்தது. அந்த இடம் கொஞ்சம் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் அதை தாண்டினதும் இந்த இடங்கள்லாம் வரும். நல்லா அடர்ந்த காடு வர மாதிரி தோணும். அங்கே வந்து ஒரு கான்வென்ட் ஸ்கூல்லாம் இருக்குது. அந்த இடம் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு இடத்துல நான் தங்கினேன். பார்க்குறதுன்றது வெள்ளிமலை. இந்த இவ்வளோ தூரத்துலேருந்து நான் 5 கிலோமீட்டர் நான் நடந்தே போகிறேன். நான் அப்போ வாங்க பார்க்கலாம். Thank you.
நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸை வந்து கட்டி வச்சுருக்கேன். டாய்லெட், பப்ளிக் டாய்லெட்ஸை, அதெல்லாம் யாருமே ஜனங்களே இல்லாத இடத்த கட்டி வச்சதுனால அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே பாழடைஞ்சு போய் கிடக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் நிறைய இடங்களில் நம்ம போய் பார்க்கலாம். அது போகிற வழியில் இருந்ததுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை பண்ணுறேன்.
போகிற வழியில் வெள்ளிமலைக்கு போகிற வழி தான் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டிட்டேன். நான் போகிற வழியில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, சுற்றி காடு தான். இது பஸ்ஸு போகிற வழி தான், ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் யாராச்சும் நம்மளை பாஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஆனால் வந்து எந்த மிருகமும் இல்லை. அப்படியே போயிருந்தேன் நான். அங்கங்கே ஒரு பசுமாடு இருந்தது, குதிரை இங்கே நிறையா இருந்தது. மற்றபடி கூட்டம் ஆள் ஆர்வமே இல்லாத இடத்துக்கு தான் நடந்து போயிருந்தேன் நான். இது 2 கிலோமீட்டர் பாஸ் ஆன உடனேயும் போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருந்தது. யா கூட்டமே இல்லாத இடம் இது ஆக்சுவலாக சிறுமலை. இப்போ இந்த சிவன் கோவில் இருக்கிற மலை பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து போகிற வழியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் அந்த போகிற வழி தான் அந்த மலை மேலே எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருக்கேன். நான் இங்கேருந்து போகிற வழிப்பாதையெல்லாம் கொஞ்சம் சிமெண்ட்டு ரோடாட்டம் கோவிலே கட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் மலை உச்சி காமிக்கிற பார்த்திங்கன்னா அங்கே தான் கோவில் இருக்குது. இது அந்த போகிற வழிப்பாதை. இல்லை இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அந்த மலைக்கு கீழே வந்து கோவில் இருக்குது. அங்கே 24 மணி நேரமும் அன்னதானம் பண்ணுவாங்க. அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. குறைஞ்சது 200 பேருக்காவது சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கதான் அந்த மலை மேலே உள்ள படிக்கட்டு, இது மேலே தான் நம்ம நடந்து போகிறோம். ரொம்ப ரொம்ப தூரம் மூச்சரைக்க நடந்து போகணும். போகிற வழியில் பாதையெல்லாம் ரொம்ப கரடு முரடாக தான் இருக்கும் உங்களுக்கு. வாங்க அப்படியே போகலாம். வீடியோவில் நிறையா குருவி கத்துறது அந்த மாதிரி நிறையா விஷயம் பார்த்துருப்பீங்க, அதனால் எந்த சாங்ஸும் அதில் போடல. இந்த வீடியோவில் ஏன் இந்த இடத்த காமிச்சிருக்கேன்னா, அந்த இடத்துலேருந்து தான் நடந்து வந்தேங்கிறத தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் சுட்டி காமிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட்டு மலை மேலேக்கு வந்தாச்சு. என்னோடய மூச்சு சத்தமும் மூச்சு வாங்குகிற சத்தமும் கேட்கும். இதுதான் மலையோட உச்சி. இங்கே செருப்பெலாம் விட்டுட்டு தான் போனோம். பாருங்கள்,
இது மலையிலேருந்து நாலா பக்கமும் வீடியோ எடுத்திருக்கேன் நான். அந்த கோவில்லேருந்து பக்கத்தில் உள்ள எல்லா மலையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் நான். இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சென்னையில் பார்த்திங்கன்னா தெருக்கு தெரு நிறையா சொரிங்க நிறையா இருக்கும். இந்த ஊரில் பார்த்தோன்னா தெருக்கு தெரு குதிரைங்க தான் ஜாஸ்தி. அந்த ஒரு வீடியோவும் சும்மா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நான். குதிரைங்க ஓரமாக மேஞ்சிருந்தது, குதிரை குட்டியும் பக்கத்துக்கு அழகாக இருந்தது. அந்த வீடியோ நான் சும்மா இல்லை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருமா, பயப்படாதுமா. மைந்து மைந்து பின்னாடி ஒழிஞ்சது. குதிரை மாமா, குதிரை ஏ குதிரை. இந்த இடத்துக்கு நான் பஸ்ஸுக்கு ட்ராவல் பண்ணி, இதுதான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கட்டி வச்ச அந்த திண்டுக்கல் வியூ பாயிண்ட்டு சிறுமலையிலேருந்து. இந்த இடத்துக்கு பக்கத்தில் குடிக்கிற தண்ணி எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன பொட்டி கடையும் இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் நிறையா ஃபோட்டோஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பேசணும்னு எதிர்பார்க்க வேண்டாம், உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக சைடில் வந்து
நல்ல டியூன்ஸ் இன்க்ளூட் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாத்துக்க.
அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த ஃபோட்டோஸோட இந்த சிறுமலை உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் க்ளூப் பண்ணியிருக்கேன். இந்த தொகுப்பு, இந்த காணொலியும் இதோட முடியுது. உங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வெரைட்டி ஆஃப் பிளேலிஸ்ட் இருக்குது. ஒரு ஒரு பிளேலிஸ்ட்லேயும் ஃபுட்டு, அப்புறம் மகாபலிபுரம் ஓட வீலாகவும் போட்டிருக்கேன். நான் மறக்காமல் பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.